பேரன்புக்குரிய தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கிறோம். இன்று ஒரு குறள் பார்ப்போமா? நேயர்களே, ராமாயணத்தில் ஒரு கதை, அது கம்பராமாயணத்திலிருந்து கூட அந்த கதை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அகலிகை என்று ஒரு பெண் இருந்தாள். அவள் கோதமர் என்ற முனிவருடைய மனைவி. அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் குடும்பத்தோடு தான் இருப்பார்கள். காட்டிலே தவம் செய்வார்கள். தவம் செய்யும்போது அவர்களுக்கு சகல உதவிகளையும் செய்வதற்கு அவருடைய மனைவி துணைவியாக இருப்பார். நம்முடைய மரபு அதுதான். ரிஷி ரிஷி பத்தினியும் பாங்க வடமொழியில். முனிவர் முனிவருடைய மனைவியார். கோதமர், அந்த கோதமர் என்ற முனிவருடைய மனைவி அகலிகை. இவர்கள் இந்த கோதமர் மிகச்சிறந்த ஒரு தவம் ஆற்றக்கூடிய ஒரு முனிவர். அவருக்கு இந்த அம்மா வந்து நல்ல பணிவிடையெல்லாம் செய்து கொண்டு இருந்தார். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன். தேவர்கள் என்பவர்கள் வானத்தில் இருப்பதாக ஒரு கதை. கதையெல்லாம் கற்பனை தானே, கதைகள் மூலம் ஒரு நல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்கு அந்த கதைகள் பயன்படுகின்றன. இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் இந்திரன், தேவேந்திரன், தேவ இந்திரன். அவனுடைய மனைவி இந்திராணி. இந்திரன்னா மிகப்பெரிய பதவி அது. இந்த மனிதர்களை விட உயர்ந்தவர்கள் தேவர்கள். தேவர்கள் அமுதம் சாப்பிட்டவர்கள். அமுதம் என்பது பார்க்கடலில் கடைந்து எடுக்கப்பட்டது. அந்த அமுதத்தை உண்டவர்களுக்கு சாவு இல்லை, மரணம் இல்லை, நோய் வராது. அவர்கள் இளமையிலிருந்து நீங்க மாட்டார்கள். எப்போ அமுதம், நான் ஒரு 25 வயசில் அமுதம் சாப்பிட்றாங்கன்னு ஒருத்த வச்சுக்கோங்க, எல்லா காலத்திலும் 25 வயசு உள்ள இளமையாகவே இருப்பான். அவ்வளோ இளமையை பராமரிக்கக்கூடியது அந்த அமுதம். அப்படிப்பட்ட அமுதத்தை உண்டவர்கள் தேவர்கள். தேவர்கள் என்பவர்களெல்லாம் கடவுள் நிலையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்தவர்கள். இந்த தேவேந்திரன் என்ன செய்தான், அப்படியே வானத்தில் ஒரு நாள் பறந்து போயிருக்கிறான். பூமியில் இருக்கிற இந்த அகலியை பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்கிறா, அழகுனா கொள்ளை அழகு. இவன் எப்பேற்பட்டாள், இவன் தேவர்களுக்கெல்லாம் தலைமை இவன். ஆனால் இவன் என்ன பண்ணா, சிறிது நேரத்தில் தன்னுடைய மனம் சலனப்பட்டு இந்த அகலியை தான் அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். எவ்வளோ உயர்ந்தவன் அவன். என்ன பண்ணா, ஒரு நாள் நல்ல ஒரு நடு ராத்திரி இந்த முனிவர் என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில் கோழி கூப்பிடும்போது அவர் ஆற்றுக்கு சென்று சந்தியாவந்தனம் செய்து நீராடி விட்டு வந்து ஜபதவங்களை தொடர்வார். இவன் என்ன செய்கிறான், இந்திரன் ஒரு கோழியாக வடிவம் எடுத்து சேவலாக வடிவம் எடுத்து கூவுகிறான். இந்த முனிவர் நல்ல உறக்கத்தில் இருப்பவர் என்ன செய்கிறார், அடாடா சேவல் கூவி விட்டதே, விடிய காலம் ஆகிப்போச்சே, நாம் குளிக்க போகணுன்ட்டு ஒரு ஆற்றங்குறைக்கு போயிடுறார். போன இந்த இடைப்பட்ட நேரத்தில் இவன் என்ன செய்கிறான், முனிவருடைய வடிவம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறான். யார், இந்திரன். அவ பாவம் என்ன செய்வா, முனிவர் தான் வர்றாரு நினச்சிக்கிட்டு இடம் கொடுத்துட்றார். அவளிடத்திலே உடலுறவு கொண்டு விடுகிறான். ஆனால் இந்த உடலுறவு கொள்ளுகிற பொழுது தன் கணவன் உடலுறவு கொள்வதற்கும் அடுத்தவன் உடலுறவுவதற்குள்ள வேறுபாட்டை சிறிது உணர்கிறாள். பேதை பெண் என்ன செய்வாள், பேசாமல் விட்டு விடுகிறாள். அந்த முனிவர் என்ன செய்கிறாரு, ஆற்றங்கரைக்கு போகிறார். அடட, என்னடா ஒன்றும் பொழுதே விடியிலேயே இவ்வளோ கருக்கிருட்டாக இருக்குதே என்று யோசனை பண்ணி தன்னுடைய ஞானக்கண்ணால் பார்க்கிறார். ஓ, இதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது என்று வேக வேகமாக வருகிறார். வேக வேகமாக வீட்டுக்குள் வந்தவுடனே இந்த இந்திரன் என்ன செய்கிறான், பூனையாக வடிவம் எடுத்து ஒரே ஓட்டமாக ஓடி விடுகிறான். அப்புறம் உடனே என்ன செய்கிறார், ஒரு பெண்ணினுடைய இச்சைக்கு ஆசைப்பட்டு நீ இவ்வளோ தகாத செயலை செய்திருக்கிறாய், இந்திரனே உன் உடம்பெல்லாம் பெண்குறியாக கிடவுதுன்னு சாபம் கொடுத்தார். அவன் உடம்பு பூரா பெண்ணினுடைய குறியாக மாறிடுது. யாராக மதிப்பானா அவனை பார்த்தா, அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கதறி, ஐயா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் தேவர்களுடைய தலைவன், நான் இந்த கோலத்தோடு போனால்
என்னை பார்க்குறவங்க என்ன நினைப்பான், என்னை சேர்த்துவானா முன்ன அப்படின்னு அழுவான். அப்புறம்தான் நீ விவரம் இல்லாமல் இந்த தவறை செய்து விட்டாய், ஒழுக்கம் கெட்டவனே, உன் கண்ணுக்கு மட்டும் இந்த குறிகள் தெரியும், பிறருக்கு தெரியாது. அதைத்தான் கௌரவமாக என்ன சொல்லிட்டாங்க, அவன் மேலே 1000 பெண் குறிகள் இருப்பதை 1000 கண்ணுன்னு சொல்லி கௌரவமாக சொல்லிட்டான், 1000 கண்ணுடையான் என்று அந்த இந்திரனுக்கு பேர். அதுக்கப்புறம் போகிறான் வச்சுங்க, இந்த பெண்ணை என்ன பண்ணுறாரு, வந்திருப்பவன் வேறு ஆள் என்று தெரிந்த பிறகும் நீ சம்மதித்தாய், எனவே உணர்ச்சியை கட்டுப்படுத்தாமல் இருந்தனால் நீ கல்லாக போக கடவுள் என்று கல்லாக போகும்படி சபதம் அளித்து விட்டார். இதிலிருந்து என்னத்தில் ஒழுக்கத்திலிருந்து தவறினால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், அவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவரான தேவேந்திரனே ஆனாலும், அவன் உடம்பெல்லாம் பெண்குறியாக ஆகக்கூடிய ஒரு இழிவான நிலைக்கு அடைந்து விட்டான். அவள் விரும்பி தவறு செய்யாவிட்டாலும் இந்த உணர்ச்சிக்கு இரையாகி விட்டதனால் அவள் கல்லாக போய்விட்டாள். எனக்கு ஒழுக்கம் தவறினால் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய இழிவை அடைந்துவிடும் என்று இந்த கதையின் மூலம் கருத்து பெறப்படுகிறது. எத்தகைய உயர்ந்த இடத்தில் இருப்பவராயினும் ஒரு தினை அளவு சிறிதளவாவது பிறனுடைய மனைவியின் மேல் ஆசை வைத்தால் ஒரு நாள் தான் அவன், ஒரு கொஞ்ச நேரம்தான் அந்த பெண்ணோடு அவன் போய் இன்பம் அனுபவித்தான். அதான் தப்பு தானது, எவ்வளோ பெரிய ஆள் நீ ஒழுக்கத்தில் தவறலாமா? அப்படி தவறியதனால் தினை அளவு ஒரு சிறிய அளவில் கூட, சிறிது அளவு கூட பிறருடைய மனைவியின் மீது தவறான நோக்கம் கொண்டால் மிகப்பெரிய பழியை நீ அடைந்து விடுவாய். நீ வந்து மிகப்பெரிய துன்பத்தை அடைந்து விடுவாய் என்று வள்ளுவர் சொல்றார். பாருங்க, அவன் இழிவாகவனாக கருதப்படுவான். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சிறிது அளவு தினை அளவு அளவேனும் பிறனுடைய மனைவியின் மீது நீ தவறான நோக்கத்தோடு செயல்பட்டால் மிக இழிந்த நிலையை நீ அடைந்து விடுவாய். எனை துணையராயினும் என்னாம் எனை துணையராயினும், எவ்வளவு தகுதி உயர்ந்த இடத்திலே நீ இருந்தாலும் என்ன ஆகப்போகிறது? பிறருடைய மனைவியினுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து தவறான செயல்களை செய்கிற ஒருவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சிறிதளவு கூட அவன் யோசனை செய்யாமல், தினையளவு தேரான், சிறிதளவு கூட யோசனை செய்யாமல் பிறருடைய மனைவியினுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து அவளிடத்திலே தவறான செயலில் ஈடுபடுகிறவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் மிகச் சிறுமையை அடைவான் என்று இந்த குறள் கூறுகிறது. எனை துணையர் ஆயினும் எம்மாம் திணை துணியும் தேரான் பிறனில் புகழ். என் அருமையான தேவதை தொலைக்காட்சியாளர்களே, நாம் மீண்டும் இதே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.